எஸ் எல்லாருக்கும் வணக்கம். ராட்வைலரை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான டாகும் கிடையாது, ஒரு பழமையான டாகும் கூட. எஸ் ஆதிகாலத்துலேருந்தே பல பேருக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரீடு தான் இந்த ராட்வைலர். ஆக்சுவலாக இது உருவான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராட்வைலர் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் தான் உருவாச்சு. அதோட ஞாபகார்த்தமாக இதுக்கு ராட்வைலர் அப்படின்னே பேர் வச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த ராட்வைலரை ஆரம்ப காலத்திலிருந்து ஆடு மாடுகளோட சேர்த்து மனுஷங்களையும் காக்கிறதுக்காகவும் ஆபத்தை தெரியறவங்கள தாக்குறதுக்காகவும் டெவலப் பண்ணப்பட்ட பிரீடு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இதோட கார்டிங் டியூட்டியை மட்டும் என்றைக்கும் மிஸ் பண்ணதே இல்லை. நடுவில் சில காலங்களாக இது கொடுத்த கஷ்டமும் இதனால் ஏற்பட்ட நஷ்டமும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சரியாக வளர்க்க முடியாத காரணங்களால பல ராட்வைலர்ஸ் கைவிடப்பட்டது, அதனால பல பேரோட வாழ்க்கையே விடப்பட்டது. இப்போ வரைக்கும் ராட்வைலர் அப்படின்னு சொன்னாலே ஐயோ அவரா அவர் ரொம்ப மோசமான வாசி அப்படின்னு பல பேர் பயந்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் தான் பல பேருக்கு தெரியும். ஆனா ராட்வைலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சில டைப்ஸ் இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும். ராட்வைலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோமன், ஜெர்மன், அமெரிக்கன், செர்பியன் அப்படின்னு சில வகைகளும் இருக்கு. அதுல அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பாப்புலரா பரவி இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு டைப் தான். ஒன்னு ஜெர்மன் ராட்வைலர், இன்னொன்னு அமெரிக்கன் ராட்வைலர். இந்த ரெண்டு டாக்ஸ் குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு, இது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. சைஸ் இந்த ரெண்டு ராட்வைலர்ஸையும் சைட் பை சைட் நிக்க வச்சு நம்ம சைஸ் கம்பாரிசன் வச்சா கூட நம்மளால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆவரேஜாக அந்த ரெண்டு டாக்ஸுமே 24-27 inches வரைக்கும் ஹைட்டும் 30-50 kilos வரைக்கும் வெயிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி இது குள்ளமா இருக்கும், இது உயரமா இருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இல்லாம சைஸ் டிஃபரன்ஸ் வச்சு இது அமெரிக்கனா இல்ல ஜெர்மனா அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அதை பார்த்துட்டே நம்ம உட்கார ஆரம்பிச்சோம்னா நம்ம உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியதான். பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த ரெண்டு டாக்ஸுக்கும் 7 வித்தியாசங்கள்ல ஒரு வித்தியாசம் கூட சைஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே லார்ஜ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் வரும், இல்ல மீடியம் டு லார்ஜ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். சோ சைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக்ஸ்க்கும் அதிகபட்சம் எந்த டிஃபரன்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ மற்ற விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா அது இனிமேல் பார்க்கலாம். அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸை வச்சு இந்த ரெண்டு ராட்வைலருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஹைட்ல வெயிட்ல ஒரே மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி ஓவரால் அப்பியரன்ஸ் வச்சு பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு பிரீட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அது ஜெர்மன் ராட்வைலர்ஸ்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அமெரிக்கன் ராட்வைலர்ஸ்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நம்ம ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மன் ராட்வைலர் பொறுத்த வரைக்கும் அது டெம்பர்மெண்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான் அதிகபட்சம் அது பிரெட் பண்ணவே வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் மற்ற பப்பே ரிஜிஸ்டர் பண்ணுறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த ஜெர்மன் ஸ்டாண்டர்ஸ் பல விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் இந்த ரெண்டு பிரீட்ஸுக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியுது. என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா அமெரிக்கன் ராட்வைலர்ஸோட ஜெர்மன் ராட்வைலர் பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிராடாவும் மஸ்குலராவும் தெரியும். இதோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கன் ராட்வைலர் கொஞ்சம் ஸ்லீக்காவும் லோ மசில்டாவும் தெரியும். இதையும் தாண்டி அது இது எதுன்னு குழம்பாம நம்ம இதுதான் அது கரெக்டா கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு விஷயமும் இருக்கு, அதுதான் டெய்ல் டாக்கிங். அதாவது ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டெய்ல வந்து டாக் பண்ணக்கூடாது, வாழை வந்து ஒட்ட வெட்டுவாங்க. அது வந்து ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் வந்து அலவுட் கிடையாது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல அப்படி கிடையாது, டெய்ல டாக் பண்ணலாம். அப்படி பண்ணக்கூடிய டெய்ல் டாக்கிங்கை வச்சும் அதோட ஓவரால் அப்பியரன்ஸை வச்சும் இது ஜெர்மன் ஸ்டாண்டர்டா இல்ல அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரிஜின் ராட்வைலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஆரிஜின் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. அமெரிக்கால பிரெட் பண்ணப்பட்டதுனால அது அமெரிக்கன் ராட்வைலர், ஜெர்மனியில பிரெட் பண்றதுனால அது ஜெர்மன் ராட்வைலர். உண்மையான ராட்வைலர்ஸோட ஆரிஜின் தான் என்ன பார்த்தோம்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெர்மனியில இருக்கக்கூடிய ராட்வைலர் அப்படிங்கிற ஒரு சிட்டியில தான் அது உருவாச்சு. இல்ல இப்படி ஒரு டாக் இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்கதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெர்மனியில இது பச்சஸ் டாக் அப்படின்னு கூப்பிடுவாங்க, அதாவது கறி வெட்டுறவங்களோட நாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல சில பேர் பகல் பூரா கறி வெட்டி கொண்டு போற காசு சாயந்தரம் காணாம போயிருது, ஏன்னா வழிபறி பண்ணியிருக்காங்க. விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த ராட்வைலர்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அது கறி வெட்டின காசு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது இந்த ராட்வைலர்ஸோட காலர்ல வச்சிருவாங்க. சோ அத பறிக்க பார்க்கறவன் காலமாயிரவும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட அந்த அளவுக்கு ராட்வைலர்ஸோட ஸ்ட்ரெngth மேலயும் அவரோட காலிங் சென்ஸ் மேலயும் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம். அப்புறமா அந்த ராட்வைலர்ஸோட கேப்பபிலிட்டிஸ் பார்த்துட்டு இது வர்க்கிங் டாகாவும் ஹர்டிங் டாகாவும் காலிங் டாகாவும் ஏன் வாரல கூட அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட டாகை பார்த்து இம்ப்ரஸ் ஆன அமெரிக்கன்ஸ் இது அங்க இம்போர்ட் பண்ணிருக்காங்க, அங்கேயே பிரெட் பண்ணிருக்காங்க, அங்கேயே இது டெவலப் பண்ணிருக்காங்க. அதனால தான் அங்க இருக்கறத அமெரிக்கன் ராட்வைலர் அப்படி கூப்பிடுறாங்க, இங்க இருக்கறத ஜெர்மன் ராட்வைலர் அப்படி கூப்பிடுறாங்க. பட் அதுவா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் ஏன் எதுவா இருந்தாலும் அதோட ட்ரூ ஆரிஜின் ஜெர்மனி தான். பிஹேவியர் ஜெர்மன் ராட்வைலர் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வர்க்கிங் டாகாவும் ஒரு நல்ல கம்பெனி டாகாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனதுக்கு அப்புறம் தான் அந்த ராட்வைலர் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அங்கிருந்து போற ராட்வைலர்ஸ் ஒரு ஹை குவாலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய ADRK அப்படின்னு சொல்லப்பட ஒரு ராட்வைலர் கிளப். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ராட்வைலர்னா எங்க எப்படி நடந்துக்கணும், அதோட காலிங் சென்ஸ் எப்படி இருக்கணும், பிஹேவியர் எப்படி இருக்கணும், அதோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பல டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ராட்வைலர்ஸ் வந்து ஜெர்மன் ராட்வைலர்ஸ் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்களை பார்த்து பார்த்து பண்றதுனால ஜெர்மன் ராட்வைலர்ஸ் வந்து ஒரு பக்கமான காலிங் ஒரு நல்ல ஃபேமிலி டாகாவும் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. பட் அதுக்குன்னு அமெரிக்கன் ராட்வைலர்ஸ் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பிகாஸ் என்னதான் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வந்து ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இல்லைனாலும் அங்கே பிரப்பின போகிற ராட்வைலர்ஸும் ஒரு நல்ல அஃபெக்ஷனேட்டான இன்டெலிஜென்ட்டான லாயலான கார்டிங் டாக் தான். ஃபைனலா பிஹேவியர் வைஸா இந்த ரெண்டு ராட்வைலர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் ராட்வைலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சேஞ்சஸை பார்த்தோ இல்லை மற்ற டாக்ஸை பார்த்தோ சின்ன அள்ளி தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜெர்மன் ராட்வைலர்ஸ் அப்படி நடக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை, அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை பல டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டு வருது.
எனர்ஜி. ஜெர்மன் ராட்வைலர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு சீரியஸான ஒர்க்கிங் டாகாக வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹர்டிங்கும் கார்டிங் மட்டும் இல்லாமல் இது அதிகமாக பயன்படுத்தினது வண்டி இழுக்கிறதுக்கும் தான். அப்படி கொஞ்சம் சுமையுள்ள வண்டி இழுக்கக்கூடிய ஒரு சுமையாலேயாவும் இதை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு தான் அதிக வச்சு விரும்பும். அப்படிப்பட்ட எண்ணம் இப்போ இருக்கக்கூடிய ஜெர்மன் ராட்டிஸ் வரைக்கும் மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மன் ராட்டிஸ் டெவலப் பண்ண போகிறதே ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல ஒர்க்கிங் டாகாக இருக்கிறதுக்காகவும் தான். ஸோ இதுக்குள்ள ஒர்க் பண்ணணுங்கிற வெறியும் இருக்குது, அதுக்கு தேவையான ஏகபோகமான எனர்ஜியும் இருக்குது. இந்த ரெண்டு இருக்கக்கூடிய டாக ஏறெடுத்து பார்க்காம ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள விட்டுட்டோம்னா அது நம்மளை எப்போ பார்த்தாலும் எக்கத்தப்பாக கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினமும் ஜெர்மன் ராட்டிஸை பொறுத்த வரைக்கும் 30 minutes ஒன் ஹவராதுக்கு அதை எக்ஸசைஸ் கொடுக்கணும், இல்லைனா அதோட கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு நம்ம பாடி பாய்ச்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அமெரிக்கன் ராட்வைலர்ஸும் அதே மாதிரி தான் பயங்கர எனர்ஜிட்டிக்கான டாக் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இது மோஸ்ட்லி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் விரும்புமே தவிர ஒன்றும் அதிகமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஞாபகம் இருக்காது. பட் அதுக்குன்னு எக்ஸசைஸ் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நம்மளே நாளைக்கு ஞாபகம் ஆயிருவோம். இதுக்கும் தினமும் அட்லீஸ்ட் 30 minutes 45 minutes எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஜெர்மன் ராட்வைலர்ஸ்க்கும் இந்த அமெரிக்கன் ராட்வைலர்ஸ்க்கும் எனர்ஜி லெவலில் அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ட்ரைனிங் ஜெர்மன் ராட்வைலர் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பிரெட் பண்ணவே விடுவாங்க. அதாவது அதோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்குது, அதோட இன்ஃப்ளன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ட்ரைனிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த டாக் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்லேருந்து வந்த பப்பீஸ் நம்ம வாங்கும்போது பல நல்ல எண்ணங்கள் அதுக்குள்ள நேச்சுரலாகவே இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக ஜெர்மன் ராட்டிஸை பொறுத்த வரைக்கும் அது உடம்பால் மட்டும் இல்லை மைண்டாலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அது நல்லா ட்ரைன் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு கரெக்டான ஆளாகவும் ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஆளாகவும் இருந்தால் மட்டும் பார்த்தாது ஒரு கான்ஃபிடண்டான ஆளாகவும் இருக்கணும். முக்கியமாக அது பப்பிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லைனா பிரச்சனை ஆயிடும். பண்றது பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் நேச்சுரலாவே ட்ரைனிங்காக இயங்கக்கூடிய பிரீடா தான் இருக்கும். அண்ட் அமெரிக்கன் ராட்வைலரும் அதே மாதிரி தான், பட் ஜெர்மன் ராட்வைலர் மாதிரி பல டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணிட்டு இது வரல. நேச்சுரலாவே இது ஓரளவு நல்ல ட்ரைனிங் அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்டோட தான் வரும். இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் ஆரம்பிச்சிடணும். முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் அமெரிக்கன் ராட்வைலர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்டாக ட்ரைன் பண்ணி அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா இது நல்லா ஈஸியாகவே ட்ரைன் பண்ணிடலாம், பிகாஸ் இது ரெண்டு டாக்ஸ் ஒன் ஆஃப் ஈஸி ட்ரைனபிள் டாக்ஸ் தான். மற்றபடி இந்த ரெண்டு ராட்வைலர்ஸ் இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் ராட்வைலர் ஒன் ஸ்ட்ரெயின் ஆகிட்டா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும், பட் அமெரிக்கன் ராட்வைலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்ளம்ஸ் இந்த ரெண்டு ராட்வைலர்ஸுமே ஆவரேஜா 8-10 வரைக்கும் வாழும். வெளியே பாக்குறது தான் கட்டுடன் மேனியோட தெரியுமே தவிர உள்ளுக்குள்ள பல கட்டணங்கள் உடஞ்சிருக்கும், அதனால பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. மோஸ்ட்லி இந்த ரெண்டு டாக்ஸும் ஒரே மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் ராட்வைலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிப் டிஸ்பிளேசியா, எல்போ டிஸ்பிளேசியா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், என் கேன்சர் வரது கூட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து கரெக்டாக பார்த்து வாங்கணும். முக்கியமாக வெட்டினரி கேட்டு அடிக்கடி மெடிக்கல் செக்அப் பண்றது நல்லதான். முக்கியமாக இப்படிப்பட்ட டிசீஸ் சில டிசீஸ் வந்து இன்ஹெரிட்டடா வரும். அது பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து பறக்கும் போது பப்பீஸ்க்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெர்மன் ராட்வைலர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்படிப்பட்ட டிசீஸ் அதுக்கு வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை, பிகாஸ் அது பல டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அப்ரூவே பண்ணப்படுது. ஆனால் அதில் அப்ரூவ் பண்ணப்பட்ட டாக்ஸோட பப்பீஸ் தான் அதிகமாக சேலவ் ஆகுது. அதுக்குன்னு இதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸே வராது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்பா மாட்டேருந்து வரக்கூடிய சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு தவிர்க்கப்படும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ பப்பியை வாங்கும் போதே கரெக்டான பிரீடான் மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது, அது கரெக்டான பிரீடிட்டேருந்து வாங்குறமா அப்படிங்கிறதையும் பார்த்து வாங்கணும். அதுவும் முக்கியமாக ஜெர்மன் ராட்வைலர் மாதிரியான பிரீடை வாங்கும்போது. அப்படி இல்லாமல் பப்பி கிடச்சிருச்சேன்னு ஏனதானான்னு போய் வாங்கிட்டோம்னா அப்படி எக்கு தப்பாக போய் முடிஞ்சிடும். அந்த ரெண்டு ராட்வைலர்ஸ்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இது மூலியமாவே எந்த ராட்டி யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஓவரால சொல்லிடுறேன், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடாது, முக்கியமா இன்ஹெரிட்டட் டிசீஸ் வந்து அதிகமா இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க டியூட்டின்னு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெர்மன் ராட்வைலர் வாங்கலாம். கன்சிஸ்டன்டா ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா என்னோட ராட்வைலர் வந்து நார்மலா கார்ட் பண்ண போதும், பட் ஃபேமிலியோட இன்னும் கொஞ்சம் அஃபெக்ஷன்டா இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமெரிக்கன் ராட்வைலர் வாங்கலாம், பிகாஸ் அது நேச்சுரலாவே டியூட்டில ஃபோக்கஸ்டா இருக்கோ இல்லையோ ஃபேமிலி மேல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த ரெண்டு ராட்வைலர்ஸுமே ஒரு நல்ல ப்ரொடெக்டர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை தவிர செர்பியன் டாக் ஒரு நல்ல பாப்புலரான டாக் தான். ஜெர்மன் செர்பியன் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். நன்றி.